திருப்பூர் முத்தனம்பாளையம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முத்தனம்பாளையத்தை அடுத்த தீரன் சின்னமலை நகரில் அரசு புதிய டாஸ்மாக் கடை நேற்று திறக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறாகவும் வழிபாட்டுத் தலங்களுக்கு அருகாமையிலும் திறக்கப்பட்ட மதுபான கடையை மூட வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் முத்தனம்பாளையம் பிரதான சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று கூறி அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்தனர். இதனால் முத்தனம்பாளையம் பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெண்களில் ஒருவர் மயக்கமடைந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.